ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு வங்கிகளிலையுமே மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டம் நடந்திருக்கு. இந்த பித்தலாட்டம் 2008 எப்படி அமெரிக்காவில் ஒரு ரிசெஷன் வந்ததோ அதே மாதிரியான ரிசெஷனை சீனாவுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆறு வங்கியுமே கிராமப்புற வங்கிகள். அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க பெரிய பெரிய பணக்காரங்க இல்லை, சாதாரண விவசாயிகள், கூலி வேலை செய்யக்கூடிய நபர்கள். இவங்க எப்படி பாதிப்படைஞ்சாங்க? ஆனால் இவங்களால் இப்போ போராட முடியுதா சீனாவில் அப்படின்னு கேட்டால் போராட முடியலை. தெரு எங்கும் பீரங்கிகள் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பீரங்கிகளிலிருந்து குண்டுகள் போராட்டக்காரர்களை பார்த்து எப்போ வேண்டுமானாலும் வரலாம் அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் நபர்கள் போராட முடியாமல் டிராஃபிக் லைட் சிக்னல் மாதிரி அவங்க தனியாக வீட்டில் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? சீனாவில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை உலகெங்கிலும் எதிரொலிக்குமா இப்படிங்கிற பல கேள்விகளுடன் சீனாவில் வங்கி அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சீனாவில் நடந்த ஊழல் நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுடலாம். ஆனால் இது சீனாவில் நடந்த ஊழல் மட்டும் கிடையாது, இதே மாதிரியான மாடலில் தான் நம்முடைய எல்லா வங்கிகளும் இயங்கி வருகிறது. இங்கே நடக்கிறதும் அங்கே நடந்ததும் இரண்டும் ஒன்று தான். ஸோ ஆறு வங்கிகள் அப்படின்னு சொன்னேன், அந்த ஆறு வங்கிகளுடைய பெயர் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த ஆறு வங்கிகள் அப்படிங்கிறது எல்லாமே கிராமப்புற வங்கிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த கிராமப்புற வங்கிகளில் நிறைய விவசாயிகள், பண்ணை வியாபாரிகள் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பணத்தை கொண்டு சேவிங்ஸாக போட்டுட்ருக்காங்க. நார்மலாக சீனாவில் இருக்கக்கூடிய வங்கிகளுடைய வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3.4%லேருந்து 5% கீழே தான், 4.4 வரை தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கிராமப்புற வங்கியில் மட்டும் நீங்கள் போடுற சேவிங்ஸ் பணத்துக்கு கிட்டத்தட்ட 6-9% நாங்கள் வட்டி தரோம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு கண்டிப்பாக பேங்க் மேனேஜர்ஸ் இல்லாட்டி பேங்க்குக்கு தெரியாமல் வெளியில் வந்திருக்காது. ஸோ அவங்களுக்கும் இந்த ஊழலுக்கும் பெரிய ஒரு சம்மந்தம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சீன அரசாங்கம் இப்போ சொல்லிட்டு வராங்க. சரி, இந்த பிரச்சனை எப்போ வெளியில் வருது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம். கரெக்டாக 18 April நிறைய பேங்க்கில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லாட்டி பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் போட்டு வச்சுருப்பாங்க, எல்லாருமே அவங்களுடைய பேங்க்லேருந்து கொஞ்சம் பணத்தை வெளியில் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது ஏடிஎம்க்கு போய் நின்னா ஏடிஎம்லேருந்து பணம் வரல. அதே இது இன்டர்நெட் பேங்கிங்க்கு போய் வெப்சைட்டில் நம்ம லாகின்லாம் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய அக்கௌண்ட் ஃப்ரீ செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கான காரணம் என்னென்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்ருக்கு, சீக்கிரமாக இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பல நபர்களுக்கும் செய்தி வந்திருக்கு. ஸோ இன்டர்நெட் பேங்கிங் ஒர்க் ஆகலை, ஏடிஎம் ஒர்க் ஆகலை, நேரடியாக பேங்க்கில் போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கேயும் மெயின்டெனன்ஸில் சர்வர் டவுனாக இருக்குது, உங்களால் இப்போதைக்கு எதுவுமே செய்ய முடியாது, அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏப்ரல் மாதம் முடிஞ்சிருச்சு, மே ஜூன் 2 மாதங்களாகியும் அவங்களுடைய பணத்தை வெளியிலே எடுக்க முடியலை. கொஞ்சம் கொஞ்சமாக சீனாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஹெனான் மற்றும் அன்ஹூய் அப்படிங்கிற மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம ஏமாற்றப்படுறோமோ, 4% தான் நார்மலாக இருக்கக்கூடிய வங்கி இன்ட்ரெஸ்ட் தராங்க, இவங்க 9% தாரேன்னு சொன்னாங்க, பணத்தை வெளியில் எடுக்க முடியல, இதை நம்பி கடன்லாம் வாங்கி இல்லாட்டி சென்ட்ரல் பேங்க்லேருந்துலாம் நம்ம போட்டிருந்த வேறு பேங்க்லேருந்துலாம் போட்டிருந்த பணத்தை எடுத்து இந்த மாதிரி கிராமப்புற வங்கியில் எடுத்து போட்டுட்டோம், ஸோ பணம் கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது. இந்த பயத்தினால 1000 பேர், 2000 பேர், 3000 பேர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் குரூப்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. டப்பன்னு எல்லா குரூப்ஸும் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு விதமான பதட்டம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது, ஹெனான் மற்றும் அங்ஹூய் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. ஸோ இந்த பதட்டத்தை எங்கே போய் காண்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் சிபிஐஆர்சி அப்படிங்கிற, அதாவது சைனா பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி கமிஷன், இந்த இடத்துக்கு முன்னாடி காண்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர், இன்னும் கொஞ்சம் பேர் பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சீனா பிபிஓசி அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய துணை கிளைகள்லாம் இந்த ஹெனான் மாகாணத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி போய் போராடலாம் அப்படின்னு சொல்லி போராட போகிறாங்க. அப்படி போராடுற இந்த நியூஸ் அங்கே இருக்கக்கூடிய இந்த ஹெனான் அப்படிங்கிற மாகாணத்தில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கும் தெரியுது. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் போராட்டக்காரர்களுக்கு எதிராக ரொம்ப பெரிய அளவு வன்முறையில் ஈடுபடுறாங்க. ஸோ என் பணம் எங்கே அப்படிங்கிறது அவங்க கையில் இருக்கக்கூடிய பதாகைகள், அந்த பதாகைகளை அடித்து கீழே போட்டு நீ வந்து இங்கே போராடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சக்தி நிறைய பேரை ஒயிட் காலர் ட்ரெஸ் போட வச்சு அவங்கள வச்சு அடிக்க வைக்கிறாங்க. அப்படி அடிக்க வைக்கும்போது மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க, மறுபடியும் போராட்டம் அப்படிங்கிறது வீரியம் அடையுது. ஆனால் இந்த போராட்டம் வீரியம் அடையும் போது தான் கொஞ்சம் பேருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, உங்களுடைய கியூஆர் கோடு ரெட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி. கியூஆர் கோடு ரெட்டாக மாறிடுச்சு, நீங்கள் வெளியில் வரக்கூடாது, பேங்க்குக்கு வரக்கூடாது அப்படிங்கிற தடை. இது எப்படி தெரியுமா இருக்குது? அதாவது நம்ம முதல்ல சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த அரசாங்கத்துக்கிட்ட நம்ம பணம் எல்லாம் சிக்கிருச்சுன்னா நீ போராடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அந்த அரசாங்கம் தான் தீர்மானிக்கணும்.
அதுக்கு நம்ம எல்லாருமே டிஜிட்டலாக மாறிட்டுருக்கோம், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்மகிட்ட பணமே இல்லை, எதுக்கு எடுத்தாலும் நம்ம கூகுள் பே இல்லாட்டி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் சீனாவில் இதே சிஸ்டம் தான், அங்கே ஒரு கிரெடிட் ஸ்கோர் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, நேஷனல் கிரெடிட் ஸ்கோர் சிஸ்டம். இந்த கிரெடிட் ஸ்கோர் சிஸ்டம் என்ன செய்யும்னா, உங்களுடைய ஃபேஸ் இருக்குல்ல, உங்களுடைய ஃபேஸ் அப்படி இல்லைன்னா உங்கள் கையில் ஒரு கியூஆர் கோடு இருக்கும், அந்த கியூஆர் கோடை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுவோம், மொபைல்லாம் இருக்கும். நமக்கு எப்படி ஆதார் கார்டு இருக்கும், அந்த ஆதார் கார்டு கிட்ட ஒரு கியூஆர் கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லையா, நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறீங்களா இல்லையா, இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கோர் அப்படிங்கிறது அங்கே டிஃபைன் செய்யப்படும். ஸோ கொரோனா எனக்கு இருக்குது இல்லாட்டி கொரோனா தாக்கக்கூடிய இடத்துக்கு ரொம்ப அருகில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது, அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ரெட் அப்படின்னு சொல்லி அறியப்படுவீர்கள். ரெட்டாக இருக்கிறவங்க எந்த பொதுக்கூட்டத்துக்கும் வரக்கூடாது, பப்ளிக்கு வரக்கூடாது, பேங்க்குக்கு வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருந்துடணும். ஆரஞ்சாக இருக்கிறவங்க தேவைக்கு மட்டும் வெளியில் வரலாம். மஞ்சையாக இருக்கிறவங்க ஓகே கொஞ்சம் வெளியில் வரலாம். பச்சையாக இருக்கிறவங்க மட்டும்தான் நிரந்தரமாக வெளியிலலாம் ஓடி ஆடிலாம் விளையாட முடியும். ஸோ இப்போ இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய கிட்டத்தட்ட 400,000 நபர்களுடைய அக்கௌண்ட் இங்கே ஃப்ரீ செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போராட்டம் இல்லாட்டி இந்த 400,000 அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய அளவு பணத்தை போட்டு வச்சுருப்பாங்கல்ல, கண்டிப்பாக அவங்களாம் வந்து போராட வருவாங்கல்ல, அவங்களுடைய கியூஆர் கோடு எல்லாமே ரெட்டாக மாற்றப்படுது. இப்படி ரெட்டாக மாற்றப்படுவதால் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவங்கள ஸ்கேன் பண்ணி அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்போது நீ போராட்டத்தில் பங்கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் காசும் போயிருச்சு, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. கொஞ்சம் பேர் தற்கொலைக்கு முயன்றிருக்காங்க. ஸோ 6 வங்கிகளில் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்கிற அந்த விசாரணை 2 நடந்த பிறகு யூ லீ அப்படிங்கிறவருடைய பெயர் அடிபடுது. இந்த யூ லீ அப்படிங்கிற பெயர் சீனாவில் மட்டும் கிடையாது, இந்தியாவிலும் அடிபடுகிறது. சொல்லப்போனால் லுக் அவுட் நோட்டீஸ் வர நம்ம இந்தியாவில் கொடுத்துருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆன்லைன் பேங்கிங் அப்படிங்கிறது சும்மா வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் உங்களுக்கு லோன் வேணுமா, மொபைலில் இந்த அப்ளிகேஷனை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள் சார், இன்ஸ்டண்ட்டாக லோன் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1,000 ரூபாய் 2,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் அவனுக்கு விற்று, அதாவது எல்லாமே அலோவ் கொடுப்போம், ஃபோனை ஆக்சஸ் பண்ணிக்கிறியா, கேலரி ஆக்சஸ் பண்ணிக்கிறியா, மைக் ஆக்சஸ் பண்ணிக்கிறியா, எல்லாத்தையும் ஆக்சஸ் கொடுத்துக்கோ, அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோன்னு 2,000 நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த 2,000 நம்ம திருப்பி கட்டுறதுக்கு நம்ம கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீ கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு 3,000 நீ எனக்கு திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடியாதுடா, அதான் நான் 2,000 கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னால், அடே நீ ஃப்ராட் வேலை பண்ணுறடா அப்படின்னு சொல்லி அந்த கான்டாக்ட்ஸ், ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துருக்கீங்கள, அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுடைய படத்தை மார்ஃபிங் பண்ணி இல்லாட்டி உங்களுடைய குடும்பத்தாரர்களுடைய படத்தெல்லாம் எடுத்து, ஏன்னா நீங்கள் கேலரிக்கும் ஓகே கொடுத்துருக்கீங்க, கேலரியிலேருந்து ஃபோட்டோலாம் எடுத்திருப்பான். அப்படி அந்த ஃபோட்டோலாம் எடுத்த பிறகு அவன் என்ன செய்வானா, மார்ஃபிங் பண்ணி அனுப்புவான், இல்லாட்டி செய்தி தப்பான செய்தி, உங்களுடைய பெயர், உங்களுடைய வயது, உங்களுடைய ஆதார் கார்டெல்லாம் வச்சு தப்பான செய்தி அனுப்புவான், இப்படின்னு சொல்லி பலவிதமான ஃப்ராடு வேலையில் கிட்டத்தட்ட ஒரு 6.5 கோடி பேர் இந்தியாவில் மட்டுமே சிக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஒட்டு மொத்தமாக இந்தியாவுக்குள்ளே. ஆனால் அதில் நிறைய பேர் இன்னும் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு புள்ளி விவரமாக இருக்குது. பணம் மட்டுமே ஒரு 10-20 கோடி ரூபாய்க்கு மேலே இவங்க கையில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால் யூலி அப்படிங்கிறவருக்கு ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த யூலி தான் அந்த யூலி அப்படிங்கிறது இன்னும் சரியாக தெரியல, ஆனால் யூலி அப்படிங்கிறவருடைய பெயர் மட்டும் அடிப்படுது. இந்த யூலி அப்படிங்கிறவருக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த மாகாணத்தில் ஒரு டோல் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, பணம் கொழிக்கக்கூடிய இடம், அங்கே இருக்கக்கூடிய அனைத்து டோலும் இவருக்கு கிடச்சிருக்கு, அந்த டோல் பூத்துக்கு ஆக்சஸ் லைசன்ஸ். ஸோ அந்த பணம், அதாவது அந்த டோல் பூத் லைசன்ஸ் எடுப்பதற்கான பணம் இவருக்கு எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா, இதே கிராமப்புற வங்கியிலேருந்து கடனாகவே வாங்கி, அந்த கடன் வாங்கி அரசாங்கத்திடமிருந்து டோல் பூத்துக்கான லைசன்ஸை எடுத்திருக்காரு. அப்படி அந்த லைசன்ஸ் எடுத்த பிறகு மறுபடியும் அதுக்கு பெயரில், அந்த டோல் பூத்தை எடுத்து அந்த கம்பெனியுடைய பெயரில் பல கிளைகள் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டு, எல்லா கிளைகளும் பெருமளவு பணத்தை நாங்கள் போட்டிருக்கோம், அதனால் ஷேரை வாங்குகிறோம்னு சொல்லி இந்த விவசாய வங்கிகளுடைய ஷேரை வாங்கியிருக்காங்க. இப்படி ஷேரை வாங்கினதுனால இந்த விவசாய வங்கிகள் அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ சூப்பராக வளருது, நீங்கள் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பணம் இரட்டிப்பாகும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. அதாவது இந்த 6 வங்கிகள் சொன்னேன் பார்த்தீங்களா, இதை நம்பின அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய பணம் சேவிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இந்த வங்கிகளில் போடுறாங்க. அப்படி போட்ட பணத்தை இந்த யூலி கிரிமினல் கேங் என்ன செய்யுதுன்னா, அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இல்லாட்டி பெருமளவு அவங்களுடைய கட்டிடங்கள் கட்டுவதற்கு, அவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை எல்லாம் எடுத்து 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 அவங்க செலவழிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இன்டர்மீடியட்டாக இந்த வங்கி ஊழியர்களும் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அந்த யூலி அப்படிங்கிற அந்த கிரிமினல் கேங்குக்கு பெரிய அளவு உதவி செஞ்சுருக்காங்க. இப்படி 500,000 பணம், கிட்டத்தட்ட 46,000 கோடி ரூபாய் பணம் அப்படிங்கிறது இப்போ ஃப்ரீ செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 46,000 கோடி ரூபாயில் 50% பணம் கூட அந்த வங்கிகள்கிட்ட இல்லையாம். அப்படின்னா மீதம் அத்தனை பணத்தையும் இந்த யூலி கிரிமினல் கேங் அப்படிங்கிறவங்க எடுத்திருக்காங்க. இது சென்ட்ரலாக இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஜி ஜிங்பிங் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், இவருக்கு ஏதாவது தெரியுமா இல்லாட்டி இவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தா, இப்போ தான் விசாரணையே மேற்கொள்ள போகிறார்களாம்.
ஸோ மக்கள் அவங்களுடைய பணத்தை இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறதுனால பெரிய அளவு போராட்டத்தில் ஈடுபடுறதுனால மக்களுக்கு எதிராக இப்போ அந்த ஜி ஜின்பிங் அவனுடைய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா பீரங்கிகளை கொண்டு நிப்பாட்டுது. நம்ம ஊரில் ஜேசிபியை கொண்டு நிப்பாட்டுவாங்கள்ல, அங்கே பீரங்கியை கொண்டு நிப்பாட்டுறாங்க. ஸோ பீரங்கியை நிப்பாட்டி நீங்கள் யாரும் போராடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 500,000 ரூபா பணம் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பணத்துக்கான கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் தரோம், இப்போதைக்கு அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ அரசாங்கம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கல்ல சேவிங்ஸாக அவங்க விவசாயிகள் எல்லாருமே போட்டு வச்சுருப்பாங்கள அவங்க கிட்ட டீல் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுடைய பணம் இப்போ கிடைக்காது, உங்கள் வாழ்க்கையை நடத்துறதுக்கு 100 ரூபா வேணால் தாரோம் அப்படிங்கிற மாதிரி டீல் நடந்துட்டுருக்கு. இப்போ இருக்க பிரச்சனை என்னென்னா இந்த வங்கிகள் நம்ம 6 வங்கிகள் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 6 வங்கிகளும் வேறு யார்கிட்ட இருந்தாலும் கடன் வாங்கியிருப்பாங்களே, பெரிய வங்கிகள்ட்டேருந்து கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த வங்கிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம் இல்லாட்டி வீட்டு மனைகளை கட்டி கொடுக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பெருநிறுவனங்களும் இந்த 6 வங்கிகளிடம் இருந்து கடன் வாங்கியிருக்காங்க. அந்த பெருநிறுவனங்களுடைய தலைவர்கள் இந்த 6 வங்கிக்கு கடன் கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இது ஒரு லூப் மாதிரி. இப்போ என்ன ஆக போகுதுன்னா கிட்டத்தட்ட 6 லிருந்து 60 லட்சம் வீட்டு மனைகள் அப்படிங்கிறத விற்றுருக்காங்க சீனாவினுடைய இந்த மாதிரி மாகாணங்களில். சீனாவில் ஒரு விஷயம் இருக்கான் என்னென்னா வீடுகள் கட்டுவதற்கு முன்பாகவே நம்ம ஊரெலாம் ஃப்ளாட்டு கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃப்ளாட்டை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், புக் பண்ணலாம், 35 லட்சம் ரூபா கொடுத்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஃப்ளாட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் 35 லட்சம் ரூபா கொடுத்துருவோம், ஒரு வருடம் பிறகு அந்த ஃப்ளாட்லாம் கட்டி முடித்த பிறகு சாவி நமக்கு தருவாங்க. இதே மாதிரி சீனாலையும் ப்ரோக்ராம் இருக்கான். ஸோ சீனாவில் பணத்தை கொடுத்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு இன்னைக்கு பில்டிங் கிடச்சிடும், நாளைக்கு பில்டிங் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த பில்டிங் கட்டி கொடுக்க வேண்டிய நிறுவனங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பில்டிங் கட்டுறதுக்காக பணத்தையும் இந்த பேங்க்லேருந்து கொஞ்சம் பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணவனுக்கு இங்கேருந்து இப்போ பணம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த வங்கி தான் திவால் ஆயிருச்சே. ஏன்னா யூலி அப்படிங்கிறவன் பணத்தை கொண்டுட்டு போயிட்டான், மக்களுக்கும் பணம் கிடைக்கல, பெரிய அளவு இங்கே நான் பில்டிங் கட்டி தரேன் அப்படின்னு சொன்னவனும் அவனுக்கு கிடைச்ச பணத்தெல்லாம் இந்த வங்கியில் தான் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணான், அந்த வங்கிட்ட இப்போ பணம் கிடையாது. ஸோ பில்டிங் கட்டப்படுமா, கட்டப்படாது. அடுத்ததா சரிப்பா, இந்த சின்ன சின்ன வங்கிக்கு பெரிய வங்கிகள் கடன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பெரிய வங்கிகளுக்கு இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாட்டி இதே மாதிரி பெரிய பெரிய பண முதலைகள் என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்க கடன் கொடுத்துருப்பாங்க, அந்த வங்கிகளுக்கும் கடன் கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த வங்கியும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், அவங்களும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பெரிய வங்கிகளுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ ஒட்டுமொத்தமாக வங்கிகளுடைய பிரச்சனை, அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாட்டி பில்டிங்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கெட்டப்படாமல் அது அப்படியே பாதிப்பாதியாக நிற்க போகிறது, நிறைய பேர் போராட்டத்தில் குதிக்க போகிறாங்க, மேல் வங்கிக்கு பணம் கொடுக்க முடியாத அளவுக்கு 6 கிராமப்புற வங்கிகள் இப்போது திகிலடைந்திருக்கிறது, யார் எங்கே கொண்டு போனாங்க அப்படிங்கிற விவரம் தெரியலை, மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இதுதான் சீனாவில் நடந்த வங்கி ஸ்கேம், பேங்க் ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரையிலும் இப்படி ஒரு ஸ்கேம் சீனாவில் நடந்ததே கிடையாதான். ஸோ போராடவும் முடியலை, போராடுனா நம்மளை ரெட் கார்டு போட்டு வெளியில் தூக்கி வச்சிடறான். யார் போராடுறாங்க, எதுக்கு போராடுறாங்க அப்படிங்கிற அந்த விவரம் அரசாங்கத்துக்கு தெரிவதனால அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த விதிமுறைகளை தான் அரசாங்கம் ஃபாலோ பண்ணதே தவிர பணத்தை சுருட்டிட்டு போனவனுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து காத்து கொண்டிருக்கிறது சீன அரசாங்கமும். அந்த யூலி எங்கே போனா அப்படிங்கிறது தெரியலையா, அந்த யூலி தான் இந்தியாவில் தேடப்படுற யூலியா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது, அது வேறு யூலியாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ சீனாவில் தொங்கிக் கொண்டிருப்பது ஒரு ரிசெஷனுக்கான பாயிண்ட். 2008 எப்படி இந்த பில்டிங் பபுள் அப்படிங்கிறது உடைந்ததோ பெரிய அளவு ஹவுசிங் பபுள் அப்படிங்கிறது அமெரிக்காவில் உடைந்தது, அந்த ஹவுசிங் பபுள் மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பபுள் அப்படிங்கிறது உடைய ஆரம்பிக்குது. சப்போஸ் சீனாவில் உடைய ஆரம்பிக்கக்கூடிய இந்த பபுள் பெரிய அளவு சீனாவினுடைய எக்கனாமியை பாதிக்கலாம், நிறைய வங்கிகளில் இதே மாதிரி பலவிதமான குற்ற செயல்கள் நடந்திருக்கலாம், நிறைய நபர்களுடைய டேட்டாவை ரெட் கார்டு போடுறதுக்கு சீனா தயாராக இருக்கலாம். ஸோ அங்கே வர்ற பிரச்சனை உலகெங்கிலும் எதிரொலிக்கும். ரிசெஷன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு மூலையில் சின்னதாக ஒரு பபுள் வெடித்தா போதும், ஐரோப்பிய ஒன்றியம் திவாலானா பபுள் வெடிக்கும், உக்ரைனில் ரஷ்யா ஜெயிச்சாங்கன்னா பபுள் வெடிக்கும், அமெரிக்கா இன்னும் கடன் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா பபுள் வெடிக்கும். ஏன்னா 40 வருடங்கள் இல்லாத அளவுக்கு அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளேஷன் அதிகரித்திருக்கிறது, ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பேங்க் 11 வருஷம் இல்லாத அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகரித்திருக்கிறார்கள், இந்தியாவிலும் இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது அதிகரிக்கிறது. இது எல்லாமே அடுத்த பொருளாதார சுணக்கத்துக்கான சின்ன சின்ன விஷயங்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது சீனாவில் நடக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு துணுக்கு செய்தியாக இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன். இந்த எவர் கிராண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் திவாலாக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? அந்த எவர் கிராண்ட் நிறுவனம் தான் இந்த வங்கி ஸ்கேமாலையும் பாதிக்கப்பட்ட இன்னொரு பெருநிறுவனம். ஸோ எவர் கிராண்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனை சீனா முழுவதும் எதிரொலிக்கப் போகிறது. சீனாவில் ஏற்படக்கூடிய இந்த பபுள் வெடிப்பு உலகம் முழுவதும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இப்போ என்ன செஞ்சிட்ருக்காங்க, பணத்தை எப்படியாவது அந்த 6 கிராமப்புற வங்கிகளுக்கும் அனுப்பி சரி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க.
ஆனால் இந்த 6 கிராமப்புற வங்கிகளில் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கா என்பதை மீண்டும் சீனாவினுடைய அரசாங்கம் உறுதி செய்ய காத்து கொண்டிருக்கிறது. இது அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கே மிகப்பெரிய தலைவலியாக மாறிட்டுருக்கு. ஓவராலாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். எப்படி அந்த ஸ்கேம் நடந்தது, மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க, எப்படி மக்களை ஏமாற்ற நினைத்தார்கள், மக்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கான போராட்டம், அந்த போராட்டத்தை முறியடிப்பதற்கு அரசாங்கத்தினுடைய வழிமுறைகள் எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த ஒரு விஷயத்தை உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற எல்லா வங்கிகளும் சேஃபா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்தியாவுக்குள்ளேயே நிறைய வட்டி கிடைக்குது, நிறைய லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி தனியார் வங்கியிலலாம் நம்ம நிறைய போட்டிருக்கோமே, அதெல்லாம் சேஃபா? ஒன்றுக்கு இரண்டு முறை இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் இல்லாட்டி பெரிய அளவு ரிசெஷன் வந்துச்சுன்னா இதெல்லாம் இந்த வங்கியெலாம் எப்படி நிற்கும் அப்படிங்கிறத இரண்டு முறை ஆலோசித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஹிடன் மெசேஜ் தான், நல்லா புரிகிறவங்க உங்களுக்கு புரிஞ்சதை கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த கருத்துக்களை வாசிக்கக்கூடிய நண்பர்களுக்கு டிபி ட்ரூப்ஸுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நான் நேரடியாக சொன்னால் அது பல விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். நீங்கள் கருத்துக்களாக சொன்னால் அது சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய ஒரு கருத்து, அவ்வளோதான். ஸோ ஓவராலாக இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் தமிழில் சொல்கிறதுனால உங்களுக்கு புரியலையா, தூய தமிழில் இருக்கிறனால ப்ளீஸ் உங்களுடைய கமெண்ட்டை இங்கே லீவ் பண்ணுங்கள். எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.